ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜு திடீர்னு வந்து கூலிங் ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே லைட்லாம் எரியுது, ஆனால் கூலிங் மட்டும் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஜஸ்ட் நீங்கள் வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஒரு இதுவாக. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம செக் பண்ணுறதுக்கு பார்க்குறது முன்னாடி, ஃப்ரிட்ஜை மட்டும் கனெக்ஷன் எடுத்துருங்க, ப்ளக் பாயிண்ட்டை எடுத்துருங்க. மெயினாக ப்ளக் பாயிண்ட் சுவிட்சை ஆஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ப்ளக் பாயிண்ட்டும் வெளியே எடுத்து வச்சுருங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஃப்ரிட்ஜை திருப்பி பார்த்தீங்கன்னா, கீழே பெருசாக இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில், அதுதான் கம்ப்ரெசர். அதுக்கு பக்கத்தில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். சில ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி சின்னதாக பாக்ஸ் மாதிரி கவர் பண்ணியிருப்பாங்க, ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. சில இதில் வந்து ஸ்க்ரூ போட மாட்டாங்க, ஜஸ்ட் புல் பண்ணாலே இழுத்தாலே வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து, இது வந்து சாம்சங் ஃப்ரிட்ஜு, சாம்சங் ஃப்ரிட்ஜில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணியிருக்காங்க. இதை நான் வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறேன். இதை அன்ஸ்க்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது வழியாக தான் ஃப்ரிட்ஜுக்கு அந்த கம்ப்ரெசர் கனெக்ஷன் போகுது. ஸோ அது வந்து ஸ்டார்ட் ரிலேன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ரிலே. ஸோ இது மூலிமா தான் வந்து உள்ள பவரே போகுது அந்த கம்ப்ரெசருக்கு. இது எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, ஃப்ரிட்ஜுக்கு அந்த கம்ப்ரெசருக்கு வந்து சப்போஸ் ஹை வோல்டேஜ் ஆகுது அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்த சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக, கம்ப்ரெசரை அடி வாங்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ட் ரிலே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ளே உள்ள ரொம்ப டைட்டாக இருக்குது. இதுக்கு எடுத்துகிட்டு வாங்கி 9 இயர்ஸ் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜு. ஸோ ரொம்ப நாளாக அதான் சர்வீஸே பண்ணதில்லை, இதை ஃபஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ணுறேன். சும்மா நானே ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில். ஸோ அதை ரொம்ப ஸ்டக்காக இருந்தது உள்ளே, நிறைய உப்பெல்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப ஜாம் இருந்தது. ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணியும் எடுக்க முடில, அதான் மெதுவாக பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டமாக, ஸோ எடுத்தமாக கௌத்தமாக பண்ணனா உடஞ்சிரும் பிளாஸ்டிக். அதனால் மெதுவாக சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணால் தான் அதை ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நீ எப்படியோ மேனேஜ் பண்ணி மெதுவாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு கழட்டிட்டேன், லைட்டாக புல் பண்ணி புல் பண்ணி. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ஸ்டார்ட் ரிலே. இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளக் மாதிரி தான் இருக்கும். அதில் அதை சில ஃப்ரிட்ஜில் வந்து ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்கும், ஒயிட்டு பிளாக்குன்னு. இது வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு காம்பனண்ட் தான், இதுதான் ஸ்டார்ட் ரிலே. இது ஜஸ்ட் நீங்கள் புல் பண்ணாலே போதும், வந்துடும். இதில் வந்து இந்த ஃபேஸு நியூட்ரல் அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதை நான் அன்பிளக் பண்ணிட்டேன். ஸோ இது ஒர்க்கிங் கண்டிஷனாக இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன்னா, நீங்கள் லைட்டாக ஆட்டி பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் சவுண்டு வரும். இந்த சவுண்டு கேட்டிங்களா? இந்த சவுண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ரிலே வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நீங்கள் கடலை காமிச்சு, உங்கள் ஃப்ரிட்ஜோட கான்ஃபிகரேஷன் காமிச்சிங்கன்னா கடலை உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ரிலேன்னு சொன்னிங்கன்னா அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நான் கடலை போய் கேட்டதுக்கு அதே பிராண்ட் இல்லை, சாம்சங் பிராண்ட் இல்லை. ஸோ அது போல் இன்னொன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஒன்று வந்து இது காமிச்சிட்டு இது பார்க்குறீங்களா, இதுதான் ஃபேஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ ரெண்டு காம்பனண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஜாயின் பண்ணி தான் நம்ம வந்து அங்கே ப்ளக்காக நம்ம சொருகணும். ஸோ இது ரெண்டு காம்பனண்ட்டாக இருக்குது. ஏன்னா சாம்சங்கு வந்து அவங்ககிட்ட இல்லைன்னாங்கன்னா டெம்பரரிக்காக நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் தான் நியூட்ரல் கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி தான் நம்ம ப்ளக் பாயிண்ட்டாக உள்ளே சொருகணும். ஸோ பார்த்திங்கன்னா கீழே ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஒயிட்டில் வந்து மேலே ஒரு ஹோல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம அந்த ப்ளக்காக நம்ம சொருகணும். அது எப்படி சொருகிறது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த ரெண்டு ப்ளக் பாயிண்ட் காமிச்சேன்னா, இதில் தான் நம்ம வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இது பின்னாடி வரும். ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறது வந்து ஃபேஸு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி தான் கனெக்ஷன் வரும். ஸோ முன்னாடி பின்னாடி, ஸோ ஒயிட்டாக இருக்கிறது தான் ஃபேஸுக்கு போவோம், கீழே இருக்கிறது வந்து நியூட்ரலு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட்டு தான் உள்ளே போவோம், பிங்க் இந்த இப்படி தான் போகும். அதனால் உங்களுக்கு வந்து இது காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் ப்ளக்கு உள்ளே போய் சொருவோம். ஃபஸ்ட்டு ஒயிட்டு தான் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் பின்னாடி நம்ம பிளாக்கை நம்ம சொருக்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட் கலர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்துக்கோங்க, ரெட் கலர் தான் ப்ளூ ஃபேஸு, அந்த பிளாக்கோ ப்ளூவோ வாட் எவர் இட் இஸ் அதில் என்ன இருக்கோ அதுதான் நியூட்ரலு. அதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஜாப் டன். அதுக்கப்புறம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்து கம்ப்ரெசர் ஓடு தான் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க நெக்ஸ்ட் டைம். ஓகே, இப்போ வந்து அந்த கனெக்ஷனை கொடுக்க போகிறேன். ஸோ ரெட்டு வந்து ஃபேஸு, இவங்க ப்ளூ வந்து நியூட்ரலு. ஸோ நான் ஃபேஸை கனெக்ட் பண்ணுறேன். அங்கே ஆக்சுவலாக அங்கே நீ கடையில் டவுட்டாக இருந்தால் எது ஃபேஸ் எது நியூட்ரல்னு அங்கே மார்க் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். 1 0, 1 தான் ஃபேஸு, 0 தான் நியூட்ரலு. அப்படி கனெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜில் வந்து எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்காது. எப்பவுமே ரெட்டு இல்லை பிளாக்கு இல்லை ரெட்டு ப்ளூவு, வேறு ஏதாவது மாதிரி தான் இருக்கும். அங்கே க்ரீன் கலர் சைடில் பார்க்குறது தான் இங்கே அர்த் கனெக்ஷனு. ஸோ ரெட்டு ப்ளூ தான் இருக்கும், ரெட்டு பிளாக்கு தான் இருக்கும். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணிட்டேன்.
ஸோ இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிச்சது போல் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த அந்த டிசைன் போல் ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே சொருவணும், அதாவது ஒயிட் கலர் சொருவிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வர்றது தான் நம்ம வந்து இன்செர்ட் பண்ணணும். அந்த மீல் கீழே இருக்கிற ரெண்டு பேர் நம்ம இன்செர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஹோல் இருக்கிற பின்னை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பின்னாடி இருக்கிறது வந்து ரெண்டு ஹோல் இருக்கும், அதை வந்து பார்த்து நம்ம வந்து இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி செக் பண்ணணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை மறக்காமல் போட்டுட்டு ஸ்க்ரூ பண்ணி வெட்டணும். ஸோ சில ஃப்ரிட்ஜில் ஸ்க்ரூ இருக்கும், சில ஃப்ரிட்ஜில் ஸ்க்ரூ இருக்காது, ஜஸ்ட் பாக்ஸ் மட்டும் வச்சுருவாங்க. ஸோ இது தவிர இந்த ரெல்லே போட்டு உங்களுக்கு வந்து கம்ப்ரெசர் ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம பார்ப்போம் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன், எனக்கு ஐடியா இல்லை, சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இருக்கிற நாலேஜ் வச்சு. ஸோ இப்போ நான் வந்து அந்த பாக்ஸை நான் போடுறேன், பாக்ஸ் போட்டுட்டு அது கரெக்டாக அந்த ஒயருக்குன்னு கேப் கீழே இருக்கும். ஸோ அதுதான் ஐடென்டிஃபிகேஷன். மேலே வந்து ஃபுல் கவராக இருக்கும் பாக்ஸு, கீழே அந்த ஒயர் போடுறதுக்காக அந்த ஹோல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் மேலே கீழே அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அந்த சைடில் வந்து க்ராஸாக போகும் அந்த ஹோல்ஸ் போகிறதுக்கு. அது அப்புறம் நான் ஸ்க்ரூப் பண்ணி விட்டுட்டால் டைட் பண்ணி விடணும். டைட் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க, ஃபேஸ் நியூட்ரல் கரெக்டாக நம்ம கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக அந்த இதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க. ஓகே, இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன், உங்களுக்கு கம்ப்ரெசர் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இட்ஸ் ஒர்க்கிங். இப்போ கூலிங் வருதா இல்லையா கொஞ்சம் நாள் கழிச்சு செக் பண்ணி பார்த்தேன், அந்த ஆவி தெரிஞ்சுது எனக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் தெரியுதுன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாஷ் லைட்டில் ஏதோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்தேன், அதை அதுவாக கேமரா ரெக்கார்ட் ஆகலை, பட் லைட்டாக ஒரு புக மாதிரி லைட்டாக வந்துட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் ஒர்க்கிங். ஸோ அவ்வளோதான், அங்கே ரொம்ப சிம்பிள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எதாவது டவுட்னால் கமெண்ட் பண்ணுங்கள்.